Gurriers, இது நம்ம ஃபேமிலி. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான ஆவணங்களை வழங்க கால அவகாசம் கோரிய SBI வங்கியின் மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் நாளை மாலைக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2024 பிப்ரவரி 15 தேதி உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்ததோடு தேர்தல் பத்திர திட்டத்திற்காக கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்த மசோதாக்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும் தேர்தல் பத்திரங்களை விற்பனை செய்வதை விற்பனை செய்யும் வங்கியான SBI உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கியது. 2019 ஏப்ரல் 12 தேதி முதல் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை பெற்ற அரசியல் கட்சிகளின் விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் SBI வங்கி மார்ச் 6 தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவித்திருந்தது. SBI வழங்கும் ஆவணங்களை மார்ச் 13 தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணையம் பொதுவெளியில் வெளியிட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் கூறியிருந்தது. இந்நிலையில் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான ஆவணங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வழங்க ஜூன் 30 தேதி வரை கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று SBI கடந்த மார்ச் 4 தேதி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்தது. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது SBI வங்கி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டதன் அடிப்படையிலேயே அவை ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது, எனவே இவற்றை சேகரிப்பதில் சற்றே பிரச்சனைகள் இருப்பதாக வாதத்தை முன்வைத்தார். அதற்கு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் தேர்தல் பத்திரங்களை வெளியிடுவது தொடர்பாக மிக எளிமையான ஒரு உத்தரவை SBI வங்கிக்கு பிறப்பித்ததாகவும் அதனை பின்பற்றுவதற்கு கால அவகாசம் கோருவதை எந்த வகையில் ஏற்பது என்று கேள்வி எழுப்பினர். தேர்தல் பத்திர விவகாரத்தில் உத்தரவு பிறப்பித்து 26 நாட்கள் ஆகக்கூடிய நிலையில் SBI என்ன செய்து கொண்டிருந்தது என்று நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். SBI தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் மார்ச் 12 தேதி மாலைக்குள் SBI தேர்தல் பத்திர தொடர்பான ஆவணங்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் எனவும் SBI வங்கியால் வழங்கப்படும் தேர்தல் பத்திர ஆவணங்களை பொதுவெளியில் மார்ச் 15 தேதி மாலை 5 மணிக்குள் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன்குமார். அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி.